வணக்கம், வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருப்பது ஒரு அற்புதமான மூலிகையான திருநீற்று பச்சிலை என்கிற மூலிகையை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது தான் திருநீற்று பச்சிலை. இந்த திருநீற்று பச்சிலையின் விதைக்கு சர்பத்து விதை என்றும் சொல்வார்கள், சப்ஜா விதை என்றும் சொல்வார்கள். இந்த சப்ஜா விதையினாலும் திருநீற்று பச்சிலை விதையினாலும் ஒன்று தான். இது குளிர்ச்சி தன்மை உடையது, தாதுவை பெருக்கக்கூடியது, தாது பலத்தை உண்டாக்கக்கூடியது, உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. இது காய்ச்சல், சளி, உடல் புழு, வயிற்று பொறுமல் முதலியவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது. மேலும் கீழ்வாதம், தோல் வியாதி முதலியவற்றுக்கு இது நன்கு பயன்படக்கூடியது. இந்த திருநீற்று பச்சிலை விதை சிறுநீர் அடிக்கடி போவதை தடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் அடிக்கடி யூரின் போவாங்க, அதை தடுக்கக்கூடியது இந்த திருநீற்று பச்சிலை. இந்த விதைகளை வந்து போட்டு கொஞ்சம் ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு அதை எடுத்து அதை அருந்தும்போது, அந்த நீரோடும் விதையோடும் அருந்தும்போது, இந்த யூரினல் ட்ராக்ல இருக்கிற அந்த சிறுநீரக பாதையினுள்ள தொற்று அகலும், அந்த யூரின் அடிக்கடி போகிறது நிற்கும். இந்த மூல நோய் தீர்ப்பதற்கும் இதே முறையை பயன்படுத்தக்குள்ள இந்த மூலம் உள்ளவங்களுக்கும் அது எந்த மூலமாக இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்கு வரும். இந்த திருநீற்று பச்சிலையினுடைய இலைகளை அரைத்து கட்டிகளின் மீது பற்று போட்டு வந்தால் அந்த கட்டி உடையும். இந்த திருநீற்று பச்சிலையினுடைய இலையை அரைத்து அத்துடன் வசம்பையும் அரைத்து இதை ரெண்டையும் சேர்த்து முகப்பரு, இளமையில் வரக்கூடிய அந்த முகப்பரு இருக்கீங்களா, அது மேலே வைக்கக்குள்ள அந்த முகப்பரு அகலும். இந்த திருநீற்று பச்சிலை இலை சாறையும் 10 மில்லி எடுத்துக்கிட்டு, தேன் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் கலந்து சாப்பிடும்பொழுது இந்த தொண்டை சளி, மார்பு சளி, அந்த சளி வந்து அகலும். இதை 1 நாளுக்கு 1 முறை சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் தலைவலி உள்ளதுக்கு இந்த இலைகளை எடுத்து முகர்ந்தாலே தலைவலி அகலும். அதே போல் அதை எடுத்து மென்று தின்னாலே, 5 இலையை எடுத்து மென்று சாப்பிட்டோம்னு சொன்னால் வாய்ப்புண்ணு நீங்கும். வாய்ப்புண்ணு நீங்குவதற்கு இந்த இலையை ரொம்ப அற்புதமாக பயன்படும். 4 இலையை எடுத்து மென்று சாப்பிட்டாலே போதும். அடுத்து இந்த வாந்தி வருது, வாந்தி சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட இதே போல் அந்த 4 இலையை எடுத்து சாப்பிட்டுட்டு வெந்நீர் சாப்பிட்டீங்கனாக்கா, அல்லது அந்த 4 இலையை போட்டு கஷாயமாக வச்சு குடிச்சிங்கம்னா, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 4 இலையை போட்டுட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னாலே வாந்தி வர்றது நிற்கும். மேலும் வயிறு கடுப்பு, ரத்த ரத்தமாக கழிகிறாங்க இவங்களுக்கு இந்த விதைகளை வந்து 3 மணி நேரம், நான் முன்பே சொன்ன மாதிரி 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியில், 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த வயிறு கடுப்பு அகலும், ரத்த ரத்தமாக போகிறது நிற்கும். சில்விஷ கடிகள் ஏதேனும் கடிச்சிடுதுன்னு வச்சுக்கலேன், அந்த இடத்துல 10 மிளகையும் இந்த திருநீற்று பச்சிலையும் எடுத்து நல்லா அரைச்சி அந்த கடுகாயில் வச்சு கட்டிட்டோம்னு சொன்னால் அந்த விஷம் இறங்கிடும். 5 மிளகும் திருநீற்று பச்சிலை 5 எடுத்து நன்றாக அரைத்து அதை உருண்டி சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிச்சிட்டு வந்தோம்னா அந்த நச்சு தன்மை உடம்புல இருந்து அகலும். எனவே இவ்வளவு அற்புத குணம் கொண்ட
இந்த திருநீற்று பச்சிலை மூலிகையை வாய்ப்புள்ள அனைவரும் பயன்படுத்தி பலனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க நலமுடன்.